ஐந்து நாள் அவசர பரோலில் சிறைவாசத்திலிருந்து விடுபட்டு வந்துள்ளார் சசிகலா. இது தற்காலிக விடுபடுதல் என்றாலும் இந்த சுதந்திர காற்றை மகிழ்ச்சியோடையே அனுபவிக்கிறார் சசிகலா என்கின்றனர் அவரை சுற்றியுள்ள உறவினர்கள். பெங்களூரிலிருந்து காரில் சென்னை பயணத்தை மேற்கொண்ட அந்த கணத்திலேயே அவர் முகத்தில் ஏகப்பட்ட உற்சாகமாம். கார் பயணம் முழுக்கவே ஆதரவாளர்கள் சாறை சாரையாக ஆதரவை தெரிவிக்க, போன முறை இதே சாலை வழியாகத்தான் கைதாகி சிறைக்கு சென்றேன். அப்போது என்னை பல இடங்களில் கடுமையாக திட்டினார்கள். ஆனால் தற்போது இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்னை உருகச் செய்கிறது என தினகரனிடம் தம் எண்ணங்களை பரிமாறியுள்ளார். சென்னையில் உள்ள இளவரசியின் மகள் கிருஷ்ணபிரியா வீட்டுக்கு இரவு 10:10 வந்துள்ளார் சசிகலா. மறுநாள் காலையிலேயே மிக நெருக்கமான உறவினர்கள் கிருஷ்ணபிரியா வீட்டில் குழுமத் தொடங்கினர். அவர்களின் நல விசாரிப்புகள் முடிந்தபின் 11 மணியளவில் குளோபல் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் சசிகலா. முதல் தளத்தில் உள்ள தமது கணவர் நடராஜனை காலை 11:55 சந்தித்தார். சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்ததால் அபாய கட்டத்திலிருந்து மீளவில்லை நடராஜன். கணவரின் நிலை கண்ட அந்த கணம் உடைந்து போனாராம் சசிகலா. 15 நிமிட சந்திப்புக்கு பிறகு அங்கிருந்து அவர் கிளம்பியுள்ளார். ட்ரக்கியோட்டமி கருவி பொருத்தப்பட்டிருந்ததால் நடராஜனால் பேச முடியவில்லை. எனவே தொடர்ந்து அக்டோபர் 7 முதல் 9 வரை கணவரை சந்தித்த சசிகலா உணர்வு மொழியிலேயே கணவரிடம் பேசியுள்ளார். அரசியல், பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கூடாது, வீடு மற்றும் மருத்துவமனையில் பார்வையாளர்களை சந்தித்து பேசக்கூடாது என கடுமையான கட்டுப்பாடுகள் போடப்பட்டுள்ளதால் அதை இதுவரை முறையாகவே கடைபிடித்து வந்துள்ளார் சசிகலா. கணவர் நடராஜனுடன் பேச முடியவில்லை என கவலையை அவ்வப்போது சசிகலா வெளிப்படுத்தி வர 11 எப்படியும் பேசிவிடலாம் என உறவினர்கள் ஆறுதல் கொடுத்து வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இணைப்பு, திவாகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் போன்ற சமகால அரசியல் அசைவுகளை அவரவர் கோணத்தில் ஒவ்வொருவரும் சசிகலாவிடம் விளக்கியுள்ளார்கள். அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட சசிகலா ஒரு கட்டத்தில், நான் பார்க்காத சோதனையா? நான் அம்மாவிடம் அரசியல் கற்றவள். ஒருவர் பதவியில் இருந்தால் எப்படி நடந்து கொள்வார்கள், இல்லாத போது எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நான் அறிவேன். யாரை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்பதையும் நான் அறிவேன். இனி என் அரசியல் காய் நகர்த்தல்களை போக போக பாருங்கள் என்று பதிலளித்துள்ளார். குரல் உடைந்திருந்தாலும் உறுதி குறையவில்லை என விவரித்தார்கள் மன்னார்குடியிலிருந்து வந்திருந்த சசிகலாவுக்கு மிக நெருக்கமான உறவினர்கள். இதே கருத்துக்களை தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் சிலரும் உறுதிப்படுத்தினர். அரசியல் ரீதியாக சில வியூகங்களை வகுத்து எங்களுக்கு சசிகலா வழிகாட்டுவார் என்றும் கூறினார்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.